இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே வணக்கங்க. எப்படி வந்து யூடியூப் வந்து நிறைய பேரோட டேலண்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஒரு தளமாக இருக்கோ, அதே மாதிரி ரேடியோ அப்படின்றது நிறைய பேரோட பேஷனாக இருக்கும். நல்லா பேசுவாங்க, ஆனால் ஆர்ஜே வாய்ப்பு கிடைக்காது. அதற்கு பதிலாக ஒரு ரேடியோ ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நல்ல ஐடியாஸ் வரும். ஆனால் அதற்கான பேசிக் நாலேஜ் கூட நிறைய பேத்துக்கு வந்து இருந்திருக்காது. அதனால் இந்த வீடியோவில் எப்படி ஒரு பேசிக்கான எக்யூப்மெண்ட் வச்சு ஒரு ரேடியோ ஸ்டேஷனோ அல்லது ஒரு வெப் ரேடியோவோ எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதற்கான எக்யூப்மெண்ட்லாம் என்னென்ன தேவைப்படும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக ஒரு ரேடியோ வயில் வெப் ரேடியோ ஓப்பன் பண்ணுறதுக்கு பேசிக் எக்யூப்மெண்ட் தேவை. அது என்னன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு மைக்கு, ஸோ அதுக்கப்புறம் ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுக்கும் ரிசீவ் பண்ணுறதுக்கும் ஒரு டிவைஸ், அதுக்கப்புறம் ஓரளவு நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன். இந்த மூணு இருந்தாலே போதும். அதில் ஃபஸ்ட்டு மைக். ஸோ மைக்கை பொறுத்தவரையும் ஆல்ரெடி போயாவோட இந்த மைக் பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க இங்கே ஐபட்டனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதிலேயே நான் சொல்லியிருந்தேன், ஓரளவு ஒரு நல்ல யூடியூபர் இல்லை ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறீங்க, வாய்ஸ் ஓவர் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மைக் ஓரளவு பெஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ போயாவோட இந்த மைக் வந்து ஓரளவு பெஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த மைக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு வாங்கிக்கலாம். ஸோ அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது, ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுக்கும் ரிசீவ் பண்ணுறதுக்கும் டிவைஸ். ஸோ ஒரு டிவைஸை பொறுத்தவரையும் ஜெர்கெக்ஸ் அப்படின்ற இந்த கம்பெனி. ஸோ ஜெர்கெக்ஸ் அப்படின்ற கம்பெனி பார்த்தோம்னா இந்த ப்ராட்காஸ்ட் மற்றும் ரிசீவ் ரெண்டத்துக்கும் சேர்த்து ஒரே டிவைஸ் கொடுக்குறாங்க, அதுவும் காம்பாக்டான டிவைஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த டிவைஸ் பார்த்தோம்னா ஜெர்கெக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியோட டிவைஸ் தான். ஸோ பாக்ஸ்க்குள்ள அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருப்பாங்க. இந்த டிவைஸை எப்படி ரேடியோஸ் மற்றும் வெப் ரேடியோவுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்கான ஃபுல் மேனுவல் இதில் உள்ள இருக்கும். அதுபோக உள்ளேயே பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த டிவைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ப்ராட்காஸ்ட் பண்ணுறது ரிசீவ் பண்ணுறதுக்கான டிவைஸ். ஸோ இதில் நம்மளுக்கு ஒரு இன்பில்டாக ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் மெமரி கார்டும் வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டோடு வரும். ஸோ உங்களுக்கு தோணலாம், கையில் என்னடா சின்னதாக வச்சுருக்க, ரேடியோ ஸ்டேஷன்லாம் பெருசாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணலாம். ஸோ இது ஒரு பேசிக்கான ப்ராட்காஸ்டிங் அண்ட் ரிசீவிங் டிவைஸ் தான். ஸோ இதில் ஃபங்க்ஷன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதில் இருக்க மாதிரி நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்காது, இதில் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இதோட ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்த்தோம்னா ஆன்லைனில் நிறையா இருக்கும், இங்கே ஃபிசிக்கலாக வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்க்குறப்ப நம்மளுக்கு ரெண்டு ஆடியோ அவுட்புட் கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஆடியோ இன்புட் கொடுத்துருக்காங்க, பின்பக்கத்தில் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க, அதுபோக மைக்ரோ எஸ்டி கார்டுக்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்பில்டாக ஏதாவது ஸ்டோரேஜ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டோரும் பண்ணிக்கலாம், அதுபோக ஈத்தர்நெட்டுக்கான போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்நெட் கனெக்ஷன் கண்டிப்பான முறையில் அவசியம். ஸோ இந்த டிவைஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டிவைஸில் வந்து மொதல் வந்து பவர் சோர்ஸ் கொடுக்கணும், பவர் சோர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஈத்தர்நெட் கனெக்ஷன் கொடுக்கணும். இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ வந்து ஜெர்கெக்ஸ் அப்படின்ற கம்பெனியோட வெப்சைட்டுக்கு போயிட்டு அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ இந்த பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும். ஸோ அந்த நம்பரை வச்சு ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்மளுக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் ஆகிடும். ஸோ அந்த ப்ரொஃபைலில் போயிட்டு ஃபஸ்ட்டு சப்போஸ் நீங்கள் வந்து ரேடியோ ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய முதல் வேலை என்னென்னா நீங்கள் வந்து ஃப்ரீக்குவன்சி வாங்கணும். ஸோ ஃப்ரீக்குவன்சி வாங்கினதுக்கப்புறம், ஸோ ஃப்ரீக்குவன்சி வாங்குறது எப்படி அப்படின்னு தெரியலன்னா கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், ஃப்ரீக்குவன்சி ஹவு டு பை அ ஃப்ரீக்குவன்சி ரேடியோ ஃப்ரீக்குவன்சி அப்படின்னு போட்டிங்கன்னா ஸோ அதை வாங்குறதுக்கான ப்ராசஸ் காமிப்பாங்க. அதை வாங்கிட்டு இந்த வெப்சைட்டில் இன்பில்ட் பண்ணி நீங்கள் வந்து சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டிவைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த வெப்சைட்டோட கனெக்ட் ஆகிரும். ஸோ அதில் இருக்க சர்வரோட கனெக்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ரேடியோ வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்குன்னு ஒரு வெப் ரேடியோ உங்களோட வெப்சைட்டில் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறப்ப இந்த டிவைஸ் வழியாக வந்து அந்த ரேடியோ வந்து ப்ராட்காஸ்ட் ஆகும். ஸோ இதுதான் இந்த ப்ராசஸ். அதுபோக இந்த ஜெர்கெக்ஸோட ப்ராட்காஸ்டிங் அண்ட் ரிசீவிங் டிவைஸில் இருக்க எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் பண்ணி வச்சுருப்போம். அதே மாதிரி நம்ம ஏதாவது ஆடியோ பேசி இந்த வெப்சைட்டில் போய் நம்ம ஷெட்யூல் பண்ணிட்டோம் அப்படின்னா யூடியூப்பில் எப்படி ஷெட்யூல் கரெக்டாக வந்து நம்ம கொடுக்குற டைத்தில் வந்து பப்ளிஷ் ஆகுமோ அதே மாதிரி பப்ளிஷ் ஆகும். ஸோ லைவ் ஆடியோவும் வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கிற முடியும், லைவ் ஆடியோ வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ யூடியூப்பில் பண்ணுற நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து இதுலேயும் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டிவைஸோட முக்கியமான இன்னொரு ஃபீச்சர் என்னன்னு பார்த்தோம்னா இதற்கு கம்ப்யூட்டர் தேவை கிடையாது. ஸோ ஜஸ்ட் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிவிட்டு ஆடியோ இன்புட் அவுட்புட் கொடுத்துட்டு நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம் லைவ் ஆடியோவை. ஸோ இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல்லையே வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், ஆப் இருக்குது, இல்லை அவங்களோட வெப்சைட் வந்து மொபைல் வழியாகவே வந்து ஆக்சஸ் பண்ணி நீங்கள் வந்து மொபைல் கண்ட்ரோலும் வந்து இந்த டிவைஸ் வந்து பண்ணிக்கிற முடியும். ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் மொபைல் வழியாக வந்து கனெக்ட் பண்ணிக்கிற முடியும். சப்போஸ் உங்கள்கிட்ட மைக் இல்லாத பட்சத்தில் நீங்கள் நார்மலாக இருக்க உங்களோட மொபைலே வந்து மைக்காக யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக லைவ் ஆடியோ வந்து நீங்கள் வந்து பேச முடியும். அதனால் இந்த டிவைஸ்க்கு வந்து சிஸ்டம் வந்து தேவைப்படாது. ஸோ உங்களோட மொபைல் வழியாக வந்து ரிமோட் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து சிஸ்டம்லேயே கனெக்ட் பண்ணி இதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதற்கான ப்ராசஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுபோக ஜெர்கெக்ஸோட இந்த டிவைஸை யூஸ் பண்ணி நம்மளோட வெப்சைட்டில் ஒரு வெப் ரேடியோ வந்து லைவ் ஆடியோவில் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா எந்த சர்வர் வழியாக நம்மளுக்கு கேஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் கேஸ்ட் மற்றும் ஷவுட் கேஸ்ட் அப்படின்ற இந்த ஸ்ட்ரீமிங் சர்வர் வழியாக தான் வந்து நம்மளுக்கு ப்ராட்காஸ்ட் ஆகும். ஸோ
ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரீமிங் சர்வருமே பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல ஸ்ட்ரீமிங் சர்வர் தான். ஸோ நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ் கூட இந்த ஸ்ட்ரீமிங் சர்வர் தான் யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ESPN இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த ஸ்ட்ரீமிங் சர்வர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அது போக ESPNோட நிறைய சின்ன சின்ன பிரான்ச்சஸ்லாம் இந்த மாதிரி ஜெரக்ஸோட டிவைசஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஒரு ரேடியோ ஸ்டேஷனோ அல்லது ஒரு வெப் ரேடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக் நாலேஜ் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மைக் வாங்கணும். ஸோ மைக் வாங்குறதுக்கு பட்ஜெட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்களோட மொபைலே வந்து மைக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுக்கும் ரிசீவ் பண்ணுறதுக்கும் ஒரு டிவைஸ் வாங்கணும். ஸோ அந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா ஜெரக்ஸோட இந்த டிவைஸ் தான் பேசிக்கான டிவைஸ். ஸோ இந்த டிவைஸ் வாங்குறதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. சப்போஸ் நீங்கள் அந்த மைக் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதை வாங்கினதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டிவைஸ் வாங்கணும். மூணாவது, நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன். ஸோ இந்த மூணு விஷயம் இருந்தாலே போதும் ஒரு ரேடியோ ஸ்டேஷனோ அல்லது ஒரு வெப் ரேடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக்கான எக்யூப்மெண்ட் உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ அதற்கான ப்ராசஸ் வந்து நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடச்சிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு கிடச்சா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்குற யாராவது நீங்கள் வந்து ஆர்ஜே ஆகணும் இல்லை ஒரு ரேடியோ ஸ்டேஷன் வைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனே உடனே அப்டேட் வரும்.